வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவும் பங்களாதேஷும் பரஸ்பரம் நல்லுறவை பேணுவதில் பொன்னான அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ரயில்வே துறை தனியார் மயமாகாது என அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம் அடுத்த பனிரண்டு ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என உறுதி தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது இப்போதைக்கு சாத்தியமில்லை அமைச்சர் தாவர்சந்த் சந்த் கெலா திட்டவட்டம் கோவிட் தாக்கி இந்தியாவில் இதுவரை மூன்று பேர் பலி நோய் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்வு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் அனைத்து அரசு துறை அலுவலகங்களிலும் கோவிட் கண்டுபிடிக்க உதவும் தெர்மல் ஸ்கேனர் கருவிகளை பொருத்த வேண்டும் மத்திய அரசு உத்தரவு நிர்பயா பாலியல் கொலை வழக்கு குற்றவாளி முகேஷ் சிங் மரண தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை நிராகரித்தது தில்லி நீதிமன்றம் அற்ப காரணங்களை கூறி வழக்கு தொடர்வதா என கண்டனம் கோவிட் காரணமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைப்பு இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு செய்திகள் இந்தியாவும் பங்களாதேஷும் பரஸ்பரம் நல்லுறவை பேணுவதில் பொன்னான அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷை உருவாக்கிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வீடியோ உரையில் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷை அழிவிலிருந்து மீட்டு வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு வந்தவர் என்று பாராட்டினார் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவு மிகவும் சிறப்பாக உள்ளது என்றும் இது பரஸ்பர நல்லுறவுக்கு பொன்னான காலம் என்றும் அவர் குறிப்பிட்டார் முஜிபிர் ரஹ்மானின் நூற்றாண்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் பங்களாதேஷில் ஓராண்டு காலம் நடைபெற உள்ளது இதன் தொடக்க விழா நாளை டாக்காவில் நடைபெறுகிறது இதில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக இந்த விழா எளிமையாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னாட்டு போட்டி சூழ்நிலைக்கு ஏதுவாக விமான நிறுவனங்களை வலுப்படுத்த விமானங்கள் ஒழுங்குமுறை மசோதா என்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது நிதி நிறுவன முறைகேடுகளில் ஈடுபடுவோர்களை காப்பாற்றவோ வழக்குகளை போகச் செய்யவோ அரசு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்றும் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவை இன்று வழக்கம்போல் கூடியதும் கேள்வி நேரம் எடுத்துக் அப்போது அரசு அலுவல் மொழி தொடர்பான கேள்விக்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் அளித்த பதிலுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் துணை கேள்விகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்திய நிலையில் மக்களவைத் தலைவர் அடுத்த கேள்வியை எடுப்பதாக அறிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு துணை கேள்விகளை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் குறுக்கிட்டு இந்த பிரச்சனை தமிழகத்திற்கு முக்கியமானது என்பதால் துணை கேள்விகளை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் காங்கிரஸ் திமுக தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனா் அதைத் தொடர்ந்து முக்கிய பிரச்சனை குறித்து நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியிருப்பது பாமர மக்களின் மீதான சுமையை அதிகரிக்க செய்யும் என்பதால் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வலியுறுத்தினார் மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து பணத்தை எடுக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதேபோன்று திமுக உறுப்பினர்கள் தயாநிதிமாறன் உள்ளிட்டோரும் இதே கோரிக்கையை முன்வைத்து குரல் எழுப்பினர் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்தனர் இதேபோன்று எம்பிக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விதிவிலக்கு தர வேண்டும் என்று பிஜேபி உட்பட பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக பிஜேபியைச் சேர்ந்த காவ் பேசுகையில் எம்பிக்கள் தொகுதி வளர்ச்சி நிதிக்கான ஜிஎஸ்டி வரி பனிரண்டு சதவிகிதமாக இருப்பதை குறைக்க வேண்டும் இல்லையே தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் அரசு சார்பில் இதற்கு எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை இதேபோன்று கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கிடையே கம்பெனிகள் திருத்த சட்டம் மக்களவையில் இன்று நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூரால் அறிமுகம் செய்யப்பட்டது அதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர் இந்த மசோதா கூட்டு குற்றங்கள் தொடர்பாக நிறுவனங்கள் மீதான வழக்குகளை நீர்த்து போகச் செய்ய இது வழிவகுக்கும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் சவுகத் ராய் பேசுகையில் எஸ் வங்கி நிறுவனர் முறைகேடு செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் போன்றவர் மீதான குற்ற நடவடிக்கைகளை போகச் செய்ய அரசு விரும்புகிறதா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் அனுராக் தாக்கூர் எந்த குற்றவாளிகளையும் தண்டனையிலிருந்து விடுவிக்கும் நோக்குடன் அரசு செயல்படாது என்றார் நிதி மோசடிகளில் ஈடுபடுவோர் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தாா் இதனைத் தொடர்ந்து விமானங்கள் ஒழுங்குமுறை மசோதா அவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தற்போதைய பன்னாட்டுப் போட்டி சூழ்நிலைக்கு ஏதுவாக விமான நிறுவனங்களை வலுப்படுத்த இச்சட்டம் வகை செய்வதாக மசோதாவை தாக்கல் செய்து பேசிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் எஸ் பூரி தெரிவித்தார் மாநிலங்களவையில் கோவிட் கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பு மருந்து மற்றும் மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெளிவுபடுத்தினார் இதேபோன்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அடுத்த பனிரண்டு ஆண்டுகளில் ரயில்வே துறையில் ஐம்பது லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என்றும் அதே நேரத்தில் மக்களுக்கு சொந்தமாக உள்ள ரயில்வே துறையை ஒருபோதும் தனியார்மயமாக்கப்பாடாது என்றும் தெரிவித்தார் மாநிலங்களவை இன்று பதினோரு மணிக்கு கூடியதும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து தலைவர் வெங்கையா நாயுடு உறுப்பினர்களை பேச அனுமதித்தார் அப்போது சர்க்கரை வியாதி கொரோனா உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினா் அதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கோவிட் வைரஸ் ஒழிப்புக்கு மருந்து தயாரிக்க அமெரிக்காவில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என்றார் இதுகுறித்து விவரமான அறிவியல் ஆய்வு நடத்தப்பட்ட பின் இதற்கு மருத்துவ ஆய்வுக்கான இந்திய மையத்தில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் ஒப்புதல் வழங்குவார்கள் என்றார் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று உள்ள நோயாளிகளுக்கு சாத்தியமான வகையில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அறிவியல் வல்லுநர்கள் அனுமதி அளித்ததை அடுத்து வைரஸ் தடுப்புக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்படும் மருந்துகள் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் கோவிட் நோய் தொற்று உள்ளவர்களை தனிமைப்படுத்தி உயர்தர சிகிச்சை அளிப்பதை பலரும் பாராட்டியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து ரயில்வே துறையின் செயல்பாடுகள் குறித்த விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய மார்க்சிஸ்ட் உறுப்பினர் கே கே ராஜேஷ் ரயில்வே துறையை நவீனமாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கேரளாவில் ஓடும் ரயில்களில் அனைத்தும் பழைய ரயில் பெட்டிகளை பயன்படுத்தப்படுவதால் பயணிகள் அவதிப்படுவதாக கூறினார் அதே நேரத்தில் ரயில்வே நிர்வாகம் தனியார்மயமாக்குவதை அனுமதிப்பது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார் இதே ஒன்று பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் ரயில்வே துறையை நவீனமாக்கவும் சேவைகளை அதிகரிக்கவும் வேண்டும் என்று வலியுறுத்தினர் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தரமான சேவை வழங்கவும் ரயில் பெட்டிகளை புதுப்பித்து நவீன முறையில் ரயில்களை இயக்கவும் நிதி ஆதாரம் போதுமானதாக இல்லை என்பதால் தனியார் மூலமாக அந்த சேவைகளை அரசு செய்கிறது என்றார் ரயில்வே துறையை நவீனமயமாக்க அரசு அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறிய பியூஷ் கோயல் ரயில்வேயின் வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சியாக இருக்கும் என்று கூறினார் இதனால்தான் கூடுதலாக அந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது என்றார் பானிகால் காட்ரா மற்றும் கன்னியாகுமரி பாராமுல்லா இடையிலான பிரதான ரயில் பாதை அமைக்கும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிற்குள் நிறைவடையும் என்றார் பாராமுல்லா கன்னியாகுமரி ரயில் பாதை முழுமை பெற்றால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தும் நீண்ட தூர ரயில் பாதையாக அது இருக்கும் என்றும் அவர் கூறினார் ரயில் பெட்டிகளில் தற்போது பயோ டாய்லெட் எனப்படும் உயிரி கழிவறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில் பெட்டிகளின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறிய பியூஷ் கோயல் ரயில்வே துறையை முற்றிலும் மின்மயமாக்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றார் இதற்காக இருபதாயிரம் மெகாவாட் சூரிய மின்சாரம் உற்பத்தி செய்யும் மின் தொகுப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்திய மருத்துவ முறைக்கு தேசிய ஆணையம் அமைக்கும் மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னதாக குழந்தைகள் தொடர்பான பாலியல் ஆபாச படங்கள் குறித்து தலைவர் வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்தார் இது இதுகுறித்த அறிக்கை மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்பதால் இந்த குற்றங்களை தடுக்க தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த பிரச்சனை குறித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் கைலாஷோனி குழந்தைகள் ஆபாச படங்கள் குறித்த அறிக்கை நடப்பு கூட்டத் தொடரிலேயே விவாதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கொரோனா வைரஸ் நோய் தொற்று பாதித்தவர்களின் தன்மையை பொறுத்து எச்ஐவி எதிர்ப்பு மருந்து கலவையை பயன்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது நீரிழிவு சிறுநீரக கோளாறு நுரையீரல் பாதிப்பு போன்ற நோய்களைக் கொண்ட அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கலவை மருந்தை அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்துவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கராத் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் தனியார் நிறுவனங்களில் அரசு நிறுவனங்களைப் போல் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றும் திட்டம் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றார் தானாக முன்வந்து நிறுவனங்களே இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று கூறிய அவர் எனினும் பல்வேறு தரப்பிலிருந்தும் தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை அரசுக்கு வந்துள்ளது என்றார் அதே நேரத்தில் தொழில் நிறுவன கூட்டமைப்புகள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் தனியார் நிறுவனங்களில் எஸ் எஸ்டி பிரிவினருக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் அப்ரண்டிஸ் எனப்படும் பணியிடை பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் மியான்மர் நாடுகளையொட்டி இந்திய மாநிலங்களில் கொரோனா தடுப்பு ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா இன்று ஆலோசனை நடத்தினார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பீகார் மேற்கு வங்கம் சிக்கிம் அசாம் உள்ளிட்ட அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மணிப்பூர் திரிபுரா நாகாலாந்து மேகாலயா ஆகிய எல்லை மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர்கள் கூடுதல் செயலாளர்கள் மற்றும் உயர் உயரதிகாரிகளுடன் உள்துறை செயலாளர் அஜய் பல்லா காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார் அப்போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் கொரோனா தொற்றை கண்டுபிடிக்க தேவையான உபகரணங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் மக்கள் கூடும் எல்லா இடங்களிலும் தெர்மல் கருவிகளை வைத்து கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அனைத்து அரசுத்துறை அலுவலகங்களிலும் கொரோனாவை கண்டுபிடிக்க உதவும் தெர்மல் ஸ்கேனர் கருவிகளை பொருத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பார்வையாளர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது கொரோனா தொற்று நோய் எளிதில் பரவும் என்பதால் மத்திய அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசுத்துறை அலுவலகங்களில் பார்வையாளர்கள் அரசு ஊழியர்கள் தினமும் பணி நிமித்தமாகவும் அரசு சார்ந்த நிகழ்வுகளுக்காகவும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இவர்களால் கொரோனா பரவும் ஆபத்துள்ளது இதனை தடுக்க ஏதுவாக உடனடியாக அனைத்து துறை அலுவலகங்களிலும் கொரோனாவை கண்டறியும் தெர்மல் ஸ்கேனர் கருவிகளை கட்டடத்தின் நுழைவாயிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த கருவிகள் மூலம் அலுவலகத்திற்கு வருவோர் அனைவரையும் பரிசோதித்த பின்னரே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று பணியாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது அரசுத்துறை அலுவலகங்களில் பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே அனுமதி பெற்ற பார்வையாளர்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே அரசு அலுவலகங்களுக்குள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது முற்றிலும் கிருமி நாசிரி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக அந்நோயை எதிர்கொள்ள ஏதுவாக இந்த நடவடிக்கை அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள இயக்குநரகம் சர்வதேச அளவில் நோய் தடுப்பு உபகரணங்களை கண்டிப்பாக விமானங்களில் எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது இத்தகைய கருவிகள் நோய் பாதித்த விமான பயணிகள் விமானத்தில் இருந்தாலும் விமான ஓட்டிகள் மற்றும் சிப்பந்திகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் பைலட்டுகள் பணிப்பெண்கள் விமான ஊழியர்கள் அனைவருக்கும் முகக்கவசம் நோய் தடுப்பு கிருமி நாசினிகள் உள்ளிட்ட பொருட்களை கண்டிப்பாக கொண்டு கொடுக்க வேண்டும் என்றும் விமான பயணிகளிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொரோனா நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கையை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியாவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது கோவிட் பாதிப்பை அடுத்து நாடு முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஏற்கனவே இரண்டு பேர் கோவிட் தாக்கி உயிரிழந்துள்ள நிலையில் இன்று மகாராஷ்டிராவில் இந்நோயின் காரணமாக ஒருவர் உயிரிழந்தார் இதையடுத்து அவரை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இந்தியாவிற்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையால் மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸில் மருத்துவம் மற்றும் உயர் படிப்புகள் படித்து வரும் இந்திய மாணவர்கள் இருநூறு பேர் தவித்து வருகிறார்கள் தங்களை மீட்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் கோவிட் பாதிப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் மூடப்படுகின்றன நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள ஹோட்டல்களிலும் விடுதிகளிலும் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாமல்லபுரத்தில் உள்ள பாரம்பரிய இடங்கள் மூடப்பட்டுள்ளன வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மாநிலத்தில் உள்ள மதுபான பார்கள் பெரிய வணிக வளாகங்கள் விளையாட்டு பூங்காக்கள் போன்றவற்றை மூடுவதற்கு மாநில அரசு நேற்று உத்தரவிட்டதை அடுத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுகின்றன இதனிடையே இத்தாலியிலிருந்து வளைகுடா நாடுகள் வழியாக சென்னை வந்த விமானப் பயணிகள் எட்டு பேருக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் அவர்கள் பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு மருத்துவ முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இதேபோன்று திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பதினாறு பேருக்கு நோய் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கோவிலுக்குள் செல்ல மருத்துவச் சான்று அவசியம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கோவிட் வைரஸ் தொற்றால் உலக அளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டாக உயர்ந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் கோவிட் வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை சியாட்டில் நகரில் உள்ள நாற்பத்தி மூன்று வயதான ஜெனிஃபர் கேலர் என்பவரின் உடலில் ஆய்வாளர்கள் செலுத்தியுள்ளனர் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதன் முடிவுகளை ஒவ்வொருவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மட்டும் அரசு கவனம் செலுத்தினால் போதாது அடுத்து வரப்போகும் பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள மத்திய அரசு ஆயத்தமாக வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை மோசமாகி வருவதாகவும் அதன் மீது பிரதமர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ஏற்கனவே பொருளாதாரம் மந்தமாக உள்ள நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பு அதனை மேலும் மோசமடைய செய்து பெரும் சுனாமியாக உருவெடுத்துள்ளது என்றும் கூறினார் இந்த பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள அரசு ஆயத்தமாகாவிட்டால் அதன் பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் சுனாமி இந்தியாவை தாக்கிய போது அது இந்தோனேஷியாவில் உருவாகி வேகமாக வந்து அந்தமானை துவம்சம் செய்து கிழக்கு கடலோரப் பகுதிகளில் மீனவர்களை காவு வாங்கியதைப் போன்று இந்த பொருளாதார சுனாமியும் இருக்கும் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்து விதத்திலும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதல்ல என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இதற்கு மத்திய அரசு இன்று நூற்றி இருபத்தி ஒன்பது பக்க விளக்கத்துடன் பதில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது அதில் குடியுரிமை தொடர்பாக இந்திய குடிமக்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அதிகாரம் உரிமைகள் ஆகியவற்றை நீர்த்து போகச் செய்யும் வகையிலான எந்தவித ஷரத்துக்களும் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த சட்டம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவில் நுழைந்த மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு சட்ட திருத்தம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது நிர்பயா பாலியல் கொலை வழக்கு குற்றவாளி முகேஷ் சிங் தனது மரண தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை தில்லி நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முகேஷ் சிங் உட்பட நான்கு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான தூக்கு தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது இந்நிலையில் மரண தண்டனை பெற்ற முகேஷ் சிங் பாலியல் பலாத்காரம் நிகழ்ந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி தில்லியிலேயே இல்லை என்றும் தன்னை ராஜஸ்தான் போலீசார் கைது செய்தனர் என்றும் கூறி தண்டனையை ரத்து செய்யக்கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் அவரது சார்பில் மூத்த வழக்கறிஞர் எம் எல் சர்மா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் ஆனால் இந்த மனுவை ஏற்க மறுத்த தில்லி செஷன்ஸ் நீதிபதி தர்மேந்திர ராணா அற்ப காரணங்களை கூறி தண்டனையிலிருந்து தப்பிக்க மனு தாக்கல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கண்டித்தார் இதுபோன்ற மனுக்களை வழக்கறிஞர் எந்த அடிப்படையில் கடமைக்கு அப்பாற்பட்டு தாக்கல் செய்தார் என்று கண்டனம் தெரிவித்த நீதிபதி குற்றவாளியை காக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் சென்று வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கலாமா என்றும் கேள்வி எழுப்பினார் இதுபோன்ற மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார் இதற்கிடையே நிர்பயா கொலை குற்றவாளிகள் நான்கு பேரும் தங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பது செல்லத்தக்கதல்ல என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி என் கிருஷ்ணா கூறியிருக்கிறார் இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகார வரம்பு சர்வதேச நீதிமன்றத்திற்கு இல்லை என்று கூறிய குற்றவாளிகளை தூக்கிலிடுவதை சர்வதேச நீதிமன்றம் தடுக்க முடியாது என்றார் கொரோனா பாதிப்பு பிரச்சனையில் தமிழக சட்டப்பேரவையை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் துரைமுருகன் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக பேரவை நடவடிக்கைகளில் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும் இது தொடர்பாக யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார் இந்நிலையில் சட்டமன்றத்தை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் முதல்வர் விளக்கினார் இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் ரோச்மா நகர் மற்றும் தங்கச்சிமடம் மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பினால் சேதமடைந்த மீன் இறங்கு தளங்கள் பத்தொன்பது கோடி ரூபாயில் செலவு மேம்படுத்தப்படும் என்று மீன்வளம் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று மீன்வளம் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதங்கள் நடைபெற்றது இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நாகை மாவட்டம் சின்னமேடு மற்றும் கூளையார் மீனவ கிராமங்களில் மீன் இறங்கு தளங்கள் மற்றும் நேர்கள் சுவர்கள் பதினேழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் கூடுதலாக படகு அணையும் தளம் பதினாறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் தாழகுடா மீனவ கிராமத்தில் மீன் இறங்குதளம் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் எனவும் நெல்லை மாவட்டம் அருவிக்கரை மற்றும் நாகை மாவட்டம் வானகிரி பகுதிகளிலும் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்குதளங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் ஜெயக்குமார் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககத்தில் மழலையர் காப்பகம் அமைக்கப்படும் என்றும் சிறப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு கொண்ட அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு ஆறு நாட்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விரல் ரேகை பதிவு ஜிபிஎஸ் கண்காணிப்பு கேமரா சிசிடிவி மற்றும் ஜாமர் போன்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்வுகளை நடத்தும் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டார் பின்னர் பதிலுரை வழங்கிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் மூன்று லட்சத்து இருபதாயிரம் விவசாயிகளுக்கு விலையில்லா தீவன விதை தொகுப்புகள் வழங்கப்படும் என்றும் முப்பத்து மூன்று மாவட்டங்களில் உள்ள உப வடி நிலங்களில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நாற்பது பால்வள ஆர்வலர்கள் குழு அமைக்கப்படும் என்றும் செய்திகள் அரசு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் போக்குவரத்து துறையில் கோவிட் வைரஸ் நோய் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தமிழக எல்லைக்குட்பட்ட இருபத்தோரு போக்குவரத்து சோதனை சாவடிகளில் அனைத்து வாகனங்களும் முறையாக கண்காணிக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார் இப்பணிகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு முகக்கவசம் பாதுகாப்பு உடைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் வைரஸ் நோய் தடுப்பு பணிகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று ஆய்வு செய்தார் பயணிகளை தெர்மல் ஸ்கேனர் கொண்டு பரிசோதனை செய்வதையும் அவர் நேரில் பார்வையிட்டார் இந்த ஆய்வின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெற்கு ரயில்வே காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனா் கொரோனா வைரஸ் எதிரொலியாக இந்திய ராணுவம் தரப்பில் நடத்தப்பட இருந்த தொன்னூறு பயிற்சி வகுப்புகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து சென்னையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் நடைபெறுவதாக இருந்த பயிற்சி வகுப்புகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் எதிரொலியாக உதகமண்டலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் உதகமண்டலம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக ரயில் நிலையங்களில் நடைமேடை அனுமதி சீட்டு கட்டணம் பத்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை சென்ட்ரல் எழும்பூர் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களில் உடனடியாக இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுவதாக கூறப்பட்டது மதுரை கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்களிலும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பட்டுக்கூடுகளின் விலை குறைந்துள்ளது தருமபுரி அரசு அங்காடியில் ஒரு கிலோ பட்டுக்கூடு ஐநூறு முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது பட்டுக்கூடு விலை பெரிதும் வீழ்ச்சியை கண்டுள்ளது நாள்தோறும் தென்காசி கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் மூன்று டன் பட்டுக்கூடுகள் தருமபுரி அரசு அங்காடிக்கு கொண்டு வரப்படுவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் பலியாகினர் ஸ்பிரிங்ஃபீல்ட் பகுதியில் நேற்றிரவு பனிரெண்டு மணியளவில் முப்பத்தோரு வயதான ரோமன் தான் ஒட்டி வந்த காரை அங்குள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றின் மீது வேகமாக மோதினார் பின்பு காரிலிருந்து இறங்கி பல்பொருள் அங்காடி மற்றும் அருகிலுள்ள எரிவாயு நிரப்பும் நிலையம் ஆகியவற்றின் மீது திடீரென கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இதில் ஒரு காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட ஐந்து பேர் பலியாகினர் நான்கு பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்த போலீசார் அங்கு செல்வதற்குள் ரோமன் தன்னைத்தானே சுட்டுக்கொன்று தற்கொலை செய்து கொண்டார் எஸ் வங்கி நாளை மாலை ஆறு மணி முதல் மீண்டும் செயல்பட தொடங்கும் என வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மும்பையில் வங்கி நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏடிஎம் வங்கிகளில் நாளை முதல் தொகை நிரப்பப்படும் என்று தெரிவித்தனர் நீண்ட நாட்களுக்கு பின் வங்கி இயல்பு நிலைக்கு திரும்பும் நிலையில் பயனாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் பட்சத்தில் வார இறுதி நாட்களில் வங்கிகள் செயல்படும் என கூறினர் எஸ் வங்கி முடங்கியதை அடுத்து கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி ரிசர்வ் வங்கி சில நடைமுறைகளை மேற்கொண்டது வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஏப்ரல் மூன்றாம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மட்டுமே எடுக்க முடியும் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்திய பங்குச்சந்தைகள் இரக்கத்துடன் நிறைவடைந்தன வர்த்தக நேர இறுதியில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டேன் சென்செக்ஸ் எண்ணூற்று பத்து புள்ளிகள் குறைந்து முப்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் இருநூற்று முப்பது புள்ளிகள் குறைந்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு புள்ளிகளாக இருந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபத்து நான்கு ரூபாய் பதினோரு காசாக உள்ளது கொரோனா வைரஸ் எதிரொலியாக ஒலிம்பிக் ஜோதி ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் இன்றி நடத்த ஒலிம்பிக் சங்கம் முடிவு செய்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஏதென்சில் வரும் வியாழக்கிழமை நடைபெற இருந்த இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் இன்றி நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகமும் மூடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது ஒலிம்பிக் ஜோதி ஒப்படைக்கும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற இருந்த தொடர் ஓட்டப் போட்டியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் திசிமா கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் தற்போது இந்த நோய் தொற்றின் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை அடுத்து கடந்த சில நாட்களாக இவரது உடல்நலம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வந்தது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவும் பங்களாதேஷும் பரஸ்பரம் நல்லுறவை பேணுவதில் பொன்னான அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ரயில்வே துறை தனியார் மயமாகாது என அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம் அடுத்த பனிரண்டு ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என உறுதி தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது இப்போதைக்கு சாத்தியமில்லை அமைச்சர் தாவர்சந்த் கெலா திட்டவட்டம் கோவிட் தாக்கி இந்தியாவில் இதுவரை மூன்று பேர் பலி நோய் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்வு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் அனைத்து அரசுத்துறை அலுவலகங்களிலும் கோவிட் கண்டுபிடிக்க உதவும் தெர்மல் ஸ்கேனர் கருவிகளை பொருத்த வேண்டும் மத்திய அரசு உத்தரவு புது செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்